இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி அரைச்சி விட்ட விரால் மீன் குழம்பு. விரால் மீன் ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று. ஏரி, குளம், குட்டை இந்த மாதிரி இடத்துலலாம் இது அதிகமாக கிடைக்கும். அதுவும் சம்மர் டைமில் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும், மற்ற டைமில் கொஞ்சம் ரேராக கிடைக்கும். இதோட விலை பார்த்திங்கன்னா கிராமத்து சைடு 400-600 வரைக்கும் வரும், சிட்டி சைடு வந்து 800 மேலே வரும். மீனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். பொதுவாக எண்ணெய் ஐட்டம்லாம் க்ளீன் பண்ணும்போது அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கழுவுறது ரொம்ப நல்லது. இப்போது அரைச்சி விட்ட விரால் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 10-15 காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, 5 வர கொத்தமல்லி, 2 மிளகு, 2 சீரகம், இதெல்லாம் வறுத்து அரைக்க போகிறோம். அடுத்தது இது வதக்கி அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். 1 தக்காளி பழம், 10 சின்ன வெங்காயம், 8 பல் பூண்டு, 1/4 கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய். அடுத்தது இது குழம்புக்கு 2 தக்காளி பழம் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், 20 சின்ன வெங்காயமும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன், 4 துண்டு மாங்காய், 1 மீடியம் சைஸ் எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், இதை தனியாக கரைச்சி எடுத்துக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ எல்லாமே ஒவ்வொன்றா வறுத்து எடுக்க போகிறோம். ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். வர கொத்தமல்லியை சேர்த்ததுக்கப்புறம் அதை 1-2 நல்லா வறுத்து எடுக்கணும். 2 நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது கூட மிளகையும் சீரகத்தையும் சேர்த்து அதை இன்னும் 2 நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ நல்லா வறுத்தாச்சு, இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு அதை 1-2 வறுத்தெடுக்கணும். நல்லா வறுபட்டுருச்சு, இதையும் இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே கடாய் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதில் 1 அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கியாச்சு, இது கூட 1 தக்காளி பழத்தை சேர்த்து இன்னும் 2 நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 2 ஆகிடுச்சு, இது கூட கடைசியாக துருவின தேங்காவை சேர்த்துட்டு அதை 1-2 நல்லா பிரட்டி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதையும் தனியாக 1 பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம முதல்ல வறுத்தெடுத்த கொத்தமல்லி, மிளகு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வதக்கி எடுத்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, தேங்காய் இதையும் தனியாக 1 பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். 1 மண் சட்டியில் 3 அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கலாம். 1 அளவுக்கு வடகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். எந்த 1 நான்வெஜ் குழம்புக்குமே நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இப்போ இதில் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க காஞ்ச மிளகாய், சீரகம், மிளகு அதோட பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கரைச்சி விட்டுருங்க. இன்னும் 5 கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், பூண்டு, தேங்காய் இதோட பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கணும், 10 நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கொதிச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொதி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காய் 5 வெந்துடும். இப்போ பாருங்கள், மாங்காவும் ஓரளவுக்கு வெந்திருக்கு, குழம்பும் நல்லா சுண்டி இருக்கு. இப்போ இதில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். விரால் மீனை சேர்த்ததுக்கப்புறம் 15-20 அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. பொதுவாக கடல் மீன் வேகிறதுக்கு 10 போதும், ஆனால் இந்த ஏரி, குளம், குட்டை அந்த மாதிரி இடத்துலேருந்து கிடைக்கிற மீன் வந்து வேகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அதனால் 15-20 அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த சூட்லேயே மீன் எல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள்,
குழம்பு நல்லா சுண்டிருக்கு, மீனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சோம். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சேன். அரைச்சி விட்ட விரால் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீனை பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அப்படியே பார்த்த உடனே அதை புட்டு சாப்பிட்ணும் போல் இருக்கு இல்லையா? விரால் மீன் ரொம்ப ரேராக கிடைக்கிற மீனாக இருந்தாலும் அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மீனை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த டைம்லாம் விரால் மீன் கிடைக்குதோ அந்த டைம்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் விரால் மீனை வாங்கி சமைச்சி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விரால் மீன் குழம்பை ஒரு முறை உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். உங்கள் வீட்டு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த விரால் மீன் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அனைத்தும் கற்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.